இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் விஷயம் ஒன்றுதான். எத்தனை டைம் என் பேரை சொன்னா அவர் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உண்மையை நோக்கி நீ எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த, அதைத்தான் பாக்குறாரு. $1 பில்லியன் வச்சிருக்கான். இப்ப இவன் உயர்ந்தவனா? உயர்ந்தவனே கிடையாது. எப்படி உயர்ந்தவன்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. யார் ஒருவன் ஞான பாதையில் அந்த ஞான செல்வத்தை வைத்து ஞான பாதையில் பயணிக்கிறானோ அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. ஆக மொத்தம் என்ன, யாருக்கு விதி முடிகிறதோ அவர்களை இறைவன் வேற வேற ரூட்ல வந்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்கிறார். எதுக்கு எடுத்துட்டு போறாரு? கொடுத்ததை நீ சரியா பயன்படுத்தல, வெயிட் பண்ணு, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த பிறவியை கொடுப்பார். எப்போ நீங்க பிரச்சனையாவே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, தெளிவா புரிஞ்சுக்கங்க, இன்னும் 100 பிரச்சனை, இன்னும் 1000 பிரச்சனை, இன்னும் 1,000,000 பிரச்சனை வரும். பிரச்சனைய பிரச்சனையா பார்க்காம அதை ஒரு சேலஞ்சா பார்த்து அதை யார் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்குதான் ஞானம் என்பது சித்திக்கும். இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து என்னோட அனுபவத்தை பேச முடியுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்ல முடியுது, என்னுடைய ஞானத்தை உங்ககிட்ட என்னால ஷேர் பண்ண முடியுது. இறைவன் வந்து அப்படியே ஒருத்தனுக்கு சும்மாலாம் அந்த பதவி பட்டம் அந்த அருள்லாம் சும்மாலாம் கொடுக்கறது இல்லை. அவனுடைய புரிதல், அவனுடைய உழைப்பு, அவனுடைய நேர்மை, அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கான்ல, அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துதான் அவனுக்கு அந்த பதவி பட்டம் பேரு புகழ் பணம் வசதி எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமாடுறான்னு கொடுக்குறாரு. கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், மனசுல வந்து நிம்மதியே இல்லை, ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வருகின்ற January 28, 2024 மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குவாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாதான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் விஷயம் ஒன்றுதான். எத்தனை டைம் என் பேரை சொன்னா அவர் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உண்மையை நோக்கி நீ எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த, அதைத்தான் பாக்குறாரு. நீங்க இப்போ நீங்க ஜென்ரலி இந்த உலகத்துல வாழும்போது, இப்ப இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? யாரு பெரியாள் நினைச்சீங்க? யாரு பணம் அதிகம் வச்சிருக்காங்களோ, யாரு பெரிய வீடு கட்டியிருக்காங்களோ, யாரு வந்து காஸ்ட்லி லக்ஸரி கார் வச்சிருக்காங்களோ, அவங்கதான் பெரியவங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. எஸ் ஆர் நோ? உலகத்தின் பார்வைக்கு அவங்க பெரியவங்க, பட் ரியல் கேம்ல அவங்க பெரியவங்க கிடையாது. யாரு தெரியுமா பெரியவங்க? இறை பாதையை நோக்கி எவ்வளவு தூரம் ஒருத்தன் வாக் பண்ணி ஃபார்வர்ட்ல இருக்கிறானோ அவன் தான் பெரியவன், அவன் தான் உயர்ந்தான். இறை பாதையில எப்படி போறது? இறை பாதையில் எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் உங்களுக்கு. என்ன? பக்தியிலும் போகலாம், மந்திரம் சொல்லியும் போகலாம், சேவை செய்தும் போகலாம், மூச்சை நிறுத்தி யோக பயிற்சி செய்தும் போகலாம், ஞான விளக்கம் கேட்டு ஞான உபதேசம் கேட்டும் போகலாம். எந்த பாதையில இப்ப நீங்க இறைவனை போய் அடைய போறீங்க, அவ்வளவுதான் மேட்டர். உங்களுக்கு எது செட் ஆக போகுது? The beautiful thing is பரம்பொருள் foundation is going to teach you all these 5 ways. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுல பயணம் பண்ணி எஸ்கேப் ஆயிடுங்க. ஏதாவது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது?
எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? ஓரளவுக்கு இப்போ நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ என்ன வேலைன்றது புரிஞ்சுல, நம்ம எதுக்கு இங்கே பிறந்திருக்கோன்றது புரிஞ்சிருச்சு இல்ல? ஒரே வேலைக்கு தான் பிறந்திருக்கோம். யார் உயர்ந்தவன்? இறைவனை நோக்கி எவன் ஃபார்வர்டில் இருக்கானோ அவன் தான் உயர்ந்தவன். யார் தாழ்ந்தவன்? எவன் இறைவன் பக்கத்தில் போறதுக்கு யோசிக்கவே இல்லையா அவன் தான் தாழ்ந்தவன். இப்போ இறைவன் கிட்ட ஒருத்தன் போறதுக்கு யோசிக்கவே இல்லை, ஆனால் ₹1,00,000 சொத்து வச்சிருக்கான், $1 பில்லியன் வச்சிருக்கான். இப்போ இவன் உயர்ந்தவனா? உயர்ந்தவனே கிடையாது. எப்படி உயர்ந்தவன்? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. யார் ஒருவன் ஞான பாதையில் அந்த ஞான செல்வத்தை வைத்து ஞான பாதையில் பயணிக்கிறானோ அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். இப்ப நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க, எது உங்கள் சொத்து? நீங்கள் சேர்த்த பணமோ, நீங்கள் சேர்த்த ப்ராப்பர்ட்டியோ, நீங்கள் வச்சிருக்கிற காரோ உங்கள் சொத்து? இதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் வச்சுக்க வேணான்னு சொல்ல, வேணும் தான். ஒரு ஆத்திரவசத்துக்கு போகணும் வரணும், போய் படுக்கிறதுக்கு வீடு வேணும், ஜாலியாக ஊர் சுற்றுறக்கு பொண்டாட்டி வேணும், புருஷன் வேணும், எல்லாம் வேணும், இதெல்லாம் வேணான்னு சொல்லலை. பட் அதெல்லாம் பண்ணும்போதே இறை பாதையிலையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு கையில் குடும்பம், இன்னொரு கையில் இறைவன், ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கணும். டைம் வரும்போது இறைவனே உங்கள் பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பக்குவத்தை கொடுத்து உண்மை என்ன என்பதை புரிய வைத்து தன்னிடம் அவர் இணைத்து கொள்வார். புரிஞ்சுதா நான் சொன்னது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது தெரியுமா? For what reason you are facing so much of problems in your life? For what reason you are facing so much of problem in your life? இப்போ உங்களுக்கு வர்றது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வர்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? டாஸ்க். உங்களுக்கு வர்றதுக்கு பேர் என்ன? டாஸ்க்னா என்னங்க? யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட்னு அர்த்தம். நீங்கள் அதை முடிக்கணும், உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முடிக்கணும். வீடு தீப்பிடிச்சி எரியுது, அது பிரச்சனை இல்லை, ஏதோ நடந்துருச்சு தீப்பிடிச்சி, ஏதோலாம் அப்படி ஏதோ நடக்காது, காரணத்துக்காக தான் தீப்பிடிச்சி எரியுது. இங்கே நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் ஒரு சம்பவம் கூட காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. ஒருத்த பாம்பு கடிச்சு சாகிறானா? உங்களை எத்தனை பாம்பு கடிச்சது நீங்க சொல்லுங்க. பாம்பு கடிச்சதா உங்களை? என்ன கடிக்கல உங்களை? கடிச்சதா? ஏன் கடிக்கல? உங்க டிசைன்ல அது இல்லை, அதனால கடிக்கல. உங்களுக்கு இன்னும் விதி முடியல. எவனுக்கு விதி முடியுதோ அவனைத்தான் பாம்பு கடிக்கும். எவனுக்கு விதி முடியுதோ அவனை புலி வந்து கழுத்தை கடிச்சு கொல்லும். எவனுக்கு விதி முடியுதோ அவனுக்கு தான் மூச்சு நிற்கும். எவனுக்கு விதி முடியுதோ அவன் தலையில தான் தேங்காய் விழுந்து சாவான். ஆக மொத்தம் என்ன? யாருக்கு விதி முடிகிறதோ அவர்களை இறைவன் வேற வேற ரூட்ல வந்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்கிறார். எதுக்கு எடுத்துட்டு போறாரு? கொடுத்ததை நீ சரியா பயன்படுத்தல, வெயிட் பண்ணு, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த பிறவியை கொடுப்பார். இப்போ வர உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வருவது எதுவுமே பிரச்சனை கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அப்ப எது நமக்கு சால்வ் பண்ணக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும்? த விஸ்டம், ஞானம் தான் அதை சால்வ் பண்ற பக்குவத்தையே கொடுக்கும். நீங்க எப்போ பிரச்சனையை பிரச்சனையா பாக்குறீங்களோ தெளிவா புரிஞ்சுக்கணும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வரும். நான் சொல்றது புரியுதா? எப்போ நீங்க பிரச்சனையாவே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ தெளிவா புரிஞ்சுக்கங்க, இன்னும் 100 பிரச்சனை, இன்னும் 1000 பிரச்சனை, இன்னும் 1,000,000 பிரச்சனை வரும். அத பிரச்சனையா பார்க்காதீங்க, எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிங்க. ஞானம் அடைந்தவர்கள் எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க, ஆனா பிரச்சனை இல்லாம இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வழி தெரியல, அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வழி தெரிகின்றது. யார் வைசஸ்ட்? பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காம அதை ஒரு சேலஞ்சா பார்த்து அதை யார் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஞானம் என்பது சித்திக்கும். இல்லை என்றால் 200% ஞானம் உங்களுக்கு வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை சாகிற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி பிரச்சனையே இல்லாமல் வாழ்றதுக்குன்றதுக்கு இந்த கிளாஸ் இல்லை. இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படி நான் தைரியமாக எதிர்கொள்ள போகிறேன்
அதுதான் அனுபவத்தை கொடுக்கும், அதுதான் ஞானத்தை கொடுக்கும். இப்போ 14 வயசுல இருந்து நான் பல பிரச்சனையை பார்த்து அந்த பல பிரச்சனையை தைரியமா வில் பவர்னால ஃபேஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் யோசிச்சதுனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து என்னோட அனுபவத்தை பேச முடியுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியுது, என்னுடைய ஞானத்தை உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியுது. உங்களை மாதிரியே நானும் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக பயந்துட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா என்னால் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? Then who is the master? Those who are ready to face their problems in a bold way, without hesitation, without afraidness, they are masters. இறைவன் வந்து அப்படியே ஒருத்தனுக்கு சும்மாலாம் அந்த பதவி பட்டம் அந்த அருள் சும்மாலாம் கொடுக்கிறது இல்லை. அவனுடைய புரிதல், அவனுடைய உழைப்பு, அவனுடைய நேர்மை, அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கான்ல, அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துதான் அவனுக்கு அந்த பதவி பட்டம் பேரு புகழ் பணம் வசதி எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமாடுறான்னு கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னா நீங்க இன்னும் அதுக்கு தயாராகல, அதனால கொடுக்க மாட்டுறாரு. புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? ஏங்க, நீங்க தேடி போற பொருள் பெரிய பொருள், எது மிக உயர்ந்த பொருள் இறைவன். இப்ப அதை விட்டுருங்க, இப்ப நான் பணத்தை பத்தி பேசுறேன். யாருக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. அப்போ காம்படிஷன் எவ்வளோ இருக்கு அந்த பணத்துக்கு? எஸ்ஆர்னோ, எல்லாரும் அந்த பணத்துக்காக தான் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ ஹையஸ்ட் காம்படிஷன்? ஹையஸ்ட் காம்படிஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எப்படி வராமல் இருக்கும்? உங்களோட புத்திசாலி இருப்பான், உங்களோட பெஸ்ட் பிளான்ஸோட இருப்பான், வேணும்னு உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு எதாவது பிளான் பண்ணுவாங்க, உங்கள் பிஸ்னஸை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, ஏன்னா அவனுக்கும் பணம் வேணும். அப்போ அவ்வளவு போட்டி போறாமல் வெஞ்சின்ஸில் போயிட்டு இருக்கு இந்த உலகம். எஸ்ஆர்னோ, உண்மையா இல்லையாங்க? அப்போ இவ்வளோ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் யார் ஜெயிக்கிறான்? எவன் புத்திசாலித்தனமாக இருக்கிறானா அவன் ஜெயிச்சிட்றான். ஏமாத்துறவனும் ஜெயிப்பான், பட் ரொம்ப நாள்லாம் வாழ முடியாது. அவனை விட்டுருங்க, இப்போ நான் அவனை பற்றி பேசலை, நான் காமனாக பேசுகிறேன். இவ்வளவு காம்படிஷனாக இருக்கக்கூடிய இந்த பணத்துக்காக எல்லாரும் ஓடுறீங்க, சரி ஓகே. இப்போ எல்லாரும் ஓடணும்னா இப்போ யார் அதை அதிகமாக அடையிறான் அந்த பணத்தை? எவன் புத்திசாலித்தனமாக இருக்கிறானோ அவன் தான் அந்த பணத்தை அடையிறான். அந்த புத்திசாலித்தனம்ன்றது என்ன? ஹேண்ட்லிங் த சுச்சுவேஷன்ஸ், அதுதான் புத்திசாலித்தனம். அது எப்படி வரும்? இப்போ மற்றவங்களுக்கு வருதுங்க, எனக்கு ஏங்க வர மாட்டீங்கன்னா வராது. இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வரவே வராது, கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் வராது. யாருக்கு வரும் அந்த புத்திசாலித்தனம்? யாரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும்? தெளிவாக புரிஞ்சுக்குங்க, யார் கட்ஸோட உங்க பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பக்குவம் ஆன் த ஸ்பாட்ல தான் வரும். புரிஞ்சுக்குங்க, இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா பிளான் பண்ணிலாம் வந்து பேசுறது இல்லை, இந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை பேசுறேன், அவ்வளவுதான். அது போல நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதை நான் ஃபேஸ் பண்றேன்டா அப்படின்ற தைரியம் வந்துருச்சுன்னா போதும், அந்த பிளான் அந்த ஐடியாவும் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து